வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 9 ப்ரோக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்கமோட பட்ஜெட் கேமிங் க்ளாஸான ஸ்னாப்டிராகன் 720G வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவால்கமோட ஸ்னாப்டிராகன் 678 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க ரெண்டு மாடலையும் வந்து 6GB ரேம் இருக்குது. ரெண்டு ஃபோனில் என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக அவைலபிள் இருந்துச்சோ சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு ஃபோனையும் வந்து ஒரே வயர்லெஸ் சென்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா மெக்கானிக் ப்ராசஸையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ரெண்டு ஃபோன்லேருந்து பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபோன் செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் வரும்போது ரெண்டு ஃபோன் வந்து ஏறக்குறைய ஒரே டைம் எடுத்து தான் வந்து ஆப்ஸ்லாம் வந்து லோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு ஃபோன்லேயும் வந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். நோட் 9 ப்ரோவில் இருக்க ஜிபி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது, அதனால் நோட் 9 ப்ரோ கேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண நான் எதிர்பார்த்தேன், பட் அப்படி நடக்கலை. ரெட்மி நோட் 10 வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சர்ஃபர், ஸ்டாக், ஆல்டோ எல்லா கேம்ஸும் நோட் 9 ப்ரோ என்ன ஸ்பீடில் லோட் பண்ணுறாங்களோ அதே ஸ்பீடில் வந்து லோட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோனை எக்ஸாக்டாக வந்து 68 seconds எடுத்து வந்து ஃபஸ்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் லோட் பண்ணணும். எந்த ஃபோனில் அதிக ஆப்ஸ் ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நோட் 10 மற்றும் நோட் 9 ப்ரோ ரெண்டுத்துலேயும் 6GB ரேம் இருக்குது. நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ஸோ எல்லா ஆப்ஸையும் வந்து ரேம் ரிட்டர்ன் பண்ணாங்க நான் எதிர்பார்த்தேன், பட் அப்படி வந்து நடக்கலை. ரெண்டு ஃபோனும் கேவலமாக இந்த ரவுண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 ஆப் தான் வந்து மெமரி ரிட்டர்ன் பண்ணாங்க, மிச்சம் எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோனும் வந்து 63 seconds எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் முடிக்கிறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டாக 2 minutes 11 seconds வந்து முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஃபோனுக்கு இடையில் வந்து பூட்டப் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். நோட் 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 22 seconds எடுத்து வந்து பூட்டப் போகிறாங்க. அதுவே ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா வந்து 33 seconds வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் ரெண்டு ஃபோனும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 10 நோட் 9 ப்ரோக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம், பட் உங்களுக்கு வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நோட் 9 ப்ரோவில் இருக்க ஜிபி வந்து நோட் 10 வந்து பவர்ஃபுல்லானது, ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். மீ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லா ரெட்மி ஃபோன்ஸ்லையும் இருக்க ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப மொக்கையாக இருக்குது ரேம் மேனேஜ்மெண்ட். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்டோட கேமிங் டெஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.